எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனன். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச பேக்லாஷ் பேப்பரியோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோம்.
ஸ்டோமன் அவரோட யுனிவர்சல் சாம்பியன் அவரே வந்து பாத்தீங்கன்னா ரிடைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி வர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். உண்மையிலே இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட இந்த மேட்ச் வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்இன்டயரா இருக்கட்டும் பாபி லாஷ்லியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சோ ரொம்ப நாள் கழிச்சு பல வருஷம் கழிச்சு பாபி லாஷ்லி ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச கொடுத்திருக்காரு. கடைசியா 1-2 வருஷத்துக்கு முன்னாடி பிரான் ஸ்டோனோட ஒரு ஃபியூடு போனாரு. சோ அதுக்கு முன்னாடி ரோமன் ரீன்ஸோட ஃபியூடு போனாரு. சோ அப்ப மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபைட்ட பாபி லாஷ்லி கொடுத்தாரு. சோ அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஃபைட்ட வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி கொடுத்திருக்காரு. சோ பாபி லாஷ்லி WWE சமீபத்துல ரிட்டர்ன் ஆனதுலே தி பெஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லுவேன். சோ இந்த மேட்ச்ல பாபி லாஷ்லி ஆகட்டும் ட்ரூ மேக்இன்டயர் ஆகட்டும் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. குறிப்பா பாபி லாஷ்லி வேற லெவல்ல வந்து டாமினேட் பண்ணி இந்த மேட்ச் விளையாண்டாரு. அதே மாதிரி ட்ரூ மேக்இன்டயரும் ஒரு கட்டத்துல வந்து பாபி லாஷ்லிய பயங்கரமா அடிச்சு சோ ட்ரூ மேக்இன்டயர் வந்து டாமினேட் பண்ணாரு. சோ இந்த மேட்ச்ல யாருதான் வின் பண்ணுவா, ஒருவேளை பாபி லாஷ்லி நியூ WWE சாம்பியன் ஆயிடுவாரா அப்படின்ற அளவுக்கு இந்த மேட்ச் வேற லெவல்ல போகுது. ஒரு கட்டத்துல பாபி லாஷ்லி ஸ்பியர் போட்டு ட்ரூ மேக்இன்டயர் பின் பண்ணுவாரு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் கிக் அவுட் பண்ணுவாரு. அந்த சமயத்துல லானா உள்ள வந்து ரெஃபரிய பார்த்து சோ நீ வந்து ஏமாத்துற, சோ நீ 3 கவுண்ட் என்றதுக்கு 2 கவுண்ட் தான் எண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சோ ரெஃபரி கிட்ட சண்டைக்கு போவாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி சோ பாபி லாஷ்லிய வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணுவாரு. சோ ட்ரூ மேக்இன்டயர் WWE சாம்பியன் ரீடைன் பண்ணாலும் சோ கிளீனா ரீடைன் பண்ணல மாதிரி காமிக்கல. சோ இந்த மேட்ச்ல லானாவோட இன்வால்வ்மென்ட்டால தான் பாபி லாஷ்லி தோத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல ஒரு ரீமேட்ச் உறுதி. சோ அதுல யார் வின் பண்றா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வைக்கிங் ரைடர்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கான ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. சோ உடனே பேக் ஸ்டேஜ்ல கார் பார்க்கிங்ல ரெண்டு டீமும் அடிச்சுக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு கார் இருக்கும், சோ அந்த காரை அடிச்சு உடைச்சிருவாங்க. சோ ஒரு கட்டத்துல இந்த பிரான் ஸ்டோமனோட காரு வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் வந்து சோ அவங்க 4 பேருக்கு எந்தெந்த மாதிரிலாம் கேம் ஷோ நடந்துச்சோ சோ அது எல்லாத்தையும் எடுத்து பேக் ஸ்டேஜ்லயே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 பேரும் வெறித்தனமா அடிச்சுக்கிறாங்க. சோ நல்லா அடிச்சுக்கும் போது ஒரு கட்டத்துல பைக்ல கொஞ்சம் பேர் வருவாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கீரா தோசோ வந்து சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாரு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வைக்கிங் ரைடர்ஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அடிச்சதுக்கு அப்புறம் சோ ரொம்பவே ஹைட்டான ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா அக்கீரா தோசோவை கூப்பிட்டு வருவாரு. சோ அவர் கையில கத்தி எடுத்தோடனே இவங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா குடுகுடு ஓடி போயிட்டு ஒரு பெரிய ட்ரக் மேல ஏறுவாங்க. சோ அந்த ட்ரக் மேல இருந்து ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. மேல இருந்து 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டியில விழுற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும். சோ அந்த இடத்துல 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா குப்பை தொட்டியில கிடப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரி வந்து உங்களோட மேட்ச் நெக்ஸ்ட் நடக்க போகுது, சோ இங்க என்ன பண்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்சே நடக்காம பேக் ஸ்டேஜ்ல அடிச்சுக்கிற மாதிரி இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா த மெயின் ஈவெண்டா என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏஜ் வர்சஸ் ராண்டி ஓட்டன்கான சோ கிரேட்டஸ்ட் ரெஸ்லிங் மேட்ச் எவர் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச ஃபிக்ஸ் பண்ணாங்க. சோ உண்மையிலேயே இது ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்லிங் மேட்சா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதே வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ ராண்டி ஓட்டனோட பழைய மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ராண்டி ஓட்டன் ஸ்டார்டிங் எடுத்த உடனே எஜ்ஜ பயங்கரமா டாமினேட் பண்ணி எஜ்ஜ பயங்கரமா வெறுப்பேத்துவாரு. சோ வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் ஃபைட் பண்ணுவாரு. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜி பயங்கரமா ராண்டி ஓட்டன் அடிச்சு சோ எஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச பயங்கரமா டாமினேட் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல எஜ்ஜி ராண்டி ஓட்டன் அடிச்சு அவரோட தலையில பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்கும். சோ அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. சோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வெளியில பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ராண்டி ஓட்டன் பயங்கரமா அடிப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவரோட கழுத்தையே டார்கெட் பண்ணுவாரு. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ள வந்து வெறித்தனமா அடிச்சுக்குவாங்க. சோ இந்த மேட்ச் என்ன நடக்கும், யாருதான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். சோ ஃபைனலி ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம இந்த மேட்ச் விளையாண்டாங்க. சோ ரெண்டு பேருமே ஃபினிஷரை போட்டு போப்பாங்க, ரெண்டு பேருமே தோக்க மாட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சப்மிஷனை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினோட ஃபினிஷரை போடுவாரு. ராண்டி ட்ரிபிள் எச்சோட பெடிகிரி போடுவாரு. அதுக்கப்புறம் இந்த ராக்கோட பினிஷரை எஜ்ஜி ராண்டி ஓட்டனுக்கு போடுவாரு. சோ அந்த மாதிரி இந்த மேட்ச் வேற லெவல்ல போகுது. அதே மாதிரி எஜ்ஜி ஸ்பியர் போட்டு பாப்பாரு, ராண்டி ஓட்டன் ஆர்கேவோ போட்டு பாப்பாரு. சோ ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம இந்த மேட்சை தரமா கொடுப்பாங்க. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சோ எஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை பீட் பண்ணலான்னு பாப்பாரு, முடியாது. சோ ஃபைனலி ராண்டி ஓட்டன் அவரோட பன்கிக்கை யூஸ் பண்ணி சோ இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா முடிப்பாரு. சோ ஃபைனலி ராண்டி ஓட்டன் எஜ்ஜை கிளீனா பீட் பண்ணி சோ இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டன் வந்து
அப்படின்னா வின் பண்ணுவாரு. சோ ஃபைனலி எஜி வர்சஸ் ராண்டி ஓட்டன் மேட்ச் உண்மையிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்லிங் மேட்ச் எவர் அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ இந்த பேக்லாஷ் பேப்பரிய பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சோ உங்களுக்கு இந்த பேக்லாஷ் பேப்பரியில ரொம்பவே பிடிச்ச மேட்ச் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை